அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது பொது தமிழில் பெரிய புராணம் இது மாதிரியான தொடர் பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் பெரிய புராணம் இதன் ஆசிரியர் சேக்கிலார் இயற்பெயர் அருண்மொழி தேவர் ஊர் குன்றத்தூர் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இயற்றிய நூல்கள் பெரிய புராணம் இவருடைய சிறப்பு பெயர்கள் தெய்வ சேக்கிலார் தொண்டர் சீர் உத்தம சோழ பல்லவராயன் நூலின் சிறப்பு பெயர்கள் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை திருமுறை பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணத்தின் சிறப்புகளில் சில பெரியபுராணம் இரண்டு காண்டங்களையும் பதிமூன்று சருக்கங்களையும் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்களையும் கொண்டுள்ளது பெரியபுராணத்தின் முதல் சருக்கம் திருமலைச் சருக்கம் இறுதி சருக்கம் வெள்ளை யானைச் சருக்கம் இவர் அனாபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிலார் உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் தமிழில் தோன்றிய இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம் முதல் தேசிய காப்பியம் என்பது சிலப்பதிகாரம் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் சொற்கோவில் எழுப்பிய இவர் கற்கோயிலும் எழுப்பியுள்ளார் சேக்கிலாரின் பாடல்கள் தெய்வ மனம் கமலும் தன்மையுடையவை இதில் திருஞான சம்பந்தரின் வரலாறு மட்டும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களாக பாடப்பட்டுள்ளது எனவே பிள்ளைவாதி புராணம்பாதி எனப்படுகிறது சேக்கிலார் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றுத்தூரில் பிறந்தவர் இவர் அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தவர் உத்தம சோழ பல்லவராயன் என்று பட்டம் பெற்றவர் மேலும் மாதேவடிகள் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு மேலும் தெய்வ சேக்கிலார் என்றும் தொண்டர் சீர்பவுவார் என்றும் சேக்கிலார் போற்றப்படுகிறார் தனியடியார் அறுபத்து மூவரும் தொகையடியார்கள் ஒன்பதின் மறு ஆக எழுபத்திருவர் சிவனடியார் ஆவர் இவ்வடியார்களின் வரலாற்றைக் கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில் பெரிய புராணம் என்னும் பெயர் பெற்றது இந்த திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை என்றும் அழைக்கப்படுகிறது தில்லை நடராஜ பெருமாள் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாட கூறுவர் அதேபோல் நூல் முற்று பெறும் போதும் உலகலாம் என முடிகிறது பெரிய புராணத்தின் காப்பியத் தலைவன் சுந்தரர் இதில் வில்லன் சிவன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனால் பக்தி சுவை அணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிலாரை பாராட்டியுள்ளார் உலகம் உயிர் கடவுள் இவை மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என திருவிக்கா கூறியுள்ளார் சேக்கிலார் புராணம் பாடியவர் உமாவதி சுவாச்சாரியார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெரிய புராணமானது தொடர்நிலை செய்யுலாய் ஒரு பழஞ்சரிதத்தை சொல்வதாய் ஒரு பெரிய உள்ளீடாகிய கற்பனையை எடுத்து காட்டுவதாக உள்ள ஒரு பெரிய காப்பியம் சி கே சுப்பிரமணிய முதலியார் பெரிய புராணத்தில் முதல் காண்டத்தில் ஐந்து சர்க்கங்களும் இரண்டாவது காண்டத்தில் எட்டு சர்க்கங்களும் உள்ளன இதில் சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகை முதல் நூல் அதாவது தொகை நூல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதிதி வழிநூல் அதாவது வகை நூல் சேக்கிலார் எழுதிய திருத்தொண்டர் புராணம் சார்பு நூல் அதாவது நூல் பன்னிரு திருமுறையில் பனிரெண்டாம் திருமுறையாக பெரிய புராணம் வைக்கப்பட்டுள்ளது பெரிய புராணம் ஓர் ஆய்வு என்ற நூலை இயற்றியவர் ஆ ச ஞான சம்பந்தன் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாற்றில் தொடங்கி அவர் பாடியுள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றினையும் விளக்கி நடுவிலும் முடிவிலும் சுந்தரமூர்த்தியின் வரலாற்றினையே சொல்லி முடித்து காப்பிய தலைவன் சுந்தரர் ஒருவரே என்று கூறும்படியாக பெரிய புராணத்தை சேக்கிலார் அமைத்துள்ளார் இந்நூல் மற்ற சமய மதங்களின் செல்வாக்கை பரவவிடாமல் தடுப்பதுடன் சைவ சமய நம்பிக்கையை சிறப்புடன் வளர்க்கும் நூலாகவும் சைவ சமய கருத்துகளை பரப்பும் வகையிலும் எடுத்துரைக்கிறது மன்னன் குலோத்துங்க சோழன் சமணத்தின் மீது பற்று கொண்டு சீவக சிந்தாமணியில் மனம் செலுத்திய நிலையில் சோழனை நல்வழிப்படுத்த பாடப்பட்ட நூல் பெரிய புராணம் என்பர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண்கள் மூவர் காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் மற்றும் கரசியார் ஆகியோர் இவர்களில் தொகை அடியார்கள் ஒன்பது பேர் தில்லை வாழ் அந்தனர் பொய் இல்லாத புனிதவர் பத்தராய் பணிவார் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர் திருவாரூர் பிறந்தார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் முழுநீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடி சேர்ந்தார் ஆகியோர் முதுமை வேண்டி பெற்று பாடியே கைலாயம் சென்றவர் காரைக்கால் அம்மையார் கூன் பாண்டியனை செய்வத்திற்கு மாற்றியவர் மங்கையர் கரசியார் மனத்தில் கோயில் கட்டியவர் பூசலார் திருநாவுக்கரசரையே வழிபட்டவர் அப்பூதியடிகள் திருஞான சம்பந்தரை வழிபட்டவர் கணநாத நாயனார் நீரால் விளக்கெரித்தவர் கணம்புள்ளவர் இரத்தத்தார் விளக்கு எரித்தவர் கலியனார் தம் கண்களேயே சிவனுக்கு அளித்தவர் கண்ணப்பர் விதைத்த நெல்லை எடுத்து சமைத்து சிவனடியார்க்கு உணவு படைத்தவர் இளையான்குடி நாயனார் பிள்ளைக்கறி சமைத்து படைத்தவர் சிறுதொண்டர் முழங்கையால் சந்தம் அரைத்தவர் மூர்த்தி நாயனார் திருநீரு அணிந்து வந்த பகைவனுடன் போரிடாமல் வெட்டப்பட்டவர் ஏனாதியார் திருநாளைப் போவார் எனப்படுபவர் நந்தனார் மானியார் எனப்படுபவர் மங்கையர் கரசியார் மனைவியை தீண்டாது வாழ்ந்தவர் திருநீலகண்டர் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்